எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வார சேமிப்பு தான் வந்து பார்க்க போறோம். வாரம் நம்ம வந்து எவ்வளவு சேமிக்க போறோம்னா 1000 ரூபாய் நம்ம வந்து சேமிக்க போறோம். 1000 ரூபாய் நம்ம வந்து சேமிக்கணும்னா அதுக்கேத்த வருமானம் கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால 1000 ரூபாய் சேமிக்க முடியாது. நம்ம வருமானமே கம்மியா இருக்கும்போது நம்ம 1000 ரூபாய் சேமிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நீங்க வந்து எந்த அளவுக்கு சேலரி வாங்குறீங்களோ அதுல இருந்து உங்களால எவ்வளவு சேமிக்க முடியுதோ அந்த மாதிரி நீங்க சேமிச்சுக்கிறீங்க. நான் வந்து இன்னைக்கு 1000 ரூபாய் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். 1000 ரூபாய்ங்கிறது வந்து ஒரு ஒரு வாரம் நம்ம வந்து சேமிக்க போறோம். ஒரு மாசத்துக்கு வந்து 4 வாரத்துக்கு 4000 ரூபாய் நம்ம எடுக்கிறோம்னா அப்போ அதுக்கேத்த வருமானம் நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன சேமிக்க போகிறோம், எப்படி சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து சேமிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறதே முடிவு பண்ணிடணும். அதே மாதிரி கரெக்டான டைமில் கரெக்டான நேரத்தில் நம்ம வந்து சேமிக்கணும். இந்த வாரம் நம்மளால் சேமிக்கலை, நான் அடுத்த வாரம் நான் காசு போடுறேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் செய்யாதீங்க. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களால் காசு சேமிக்கவே முடியாது. ஏன்னா வாரம் வாரம் நம்மக்கிட்ட வந்து தள்ளி தள்ளி போகுமே தவிர அதை வந்து சேமிக்க முடியாது. கரெக்டாக இத்தனாந்தேதி இன்றைக்கி நான் காசு போகிறேன்னா அந்த டைமில் நம்ம வந்து காசு அதில் வந்து உண்டியில் நம்ம சேமித்து வைக்கணும். அப்படி சேமித்து வச்சால் மட்டும்தான் நம்மளால் காசை மிச்சப்படுத்த முடியும். அடுத்த வாரம்னு சொல்லிட்டு போகும்போது நம்மளால் காசு சேமிக்க முடியாது. ஏன்னா ஒரு வாரத்தில் 1000 ரூபாய் போட முடியாதவங்க அடுத்த வாரத்தில் 2000 ரூபாய் நம்மளால் போட முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக நம்மளால் முடியாது. அதனால நம்ம வந்து எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எத்தனாந்தேதி எந்தெந்த வாரத்தில் 7 நாள் இருக்குது அந்த 7 நாளில் நம்ம வந்து என்றைக்கு சேமிக்க போகிறோம், அதுவும் எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சேமிக்கலாம். சேமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு குறைக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவையில்லா செலவுகளை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு குறைக்கணும். தேவையில்லா செலவுகள் சொல்லி நம்ம நிறையா பண்ணுவோம். நம்ம வாங்கி சாப்பிட்றதுலேருந்து நம்ம ட்ரெஸ்ஸு போடுறதுலேருந்து நம்ம வந்து ஊர் சுற்றுற வரைக்கும் தேவையில்லாத செலவுகள் வந்து நிறைய நம்ம பண்ணுவோம். வீட்டுக்கு வாங்குகிற மளிகை பொருட்களில் கூட தேவையில்லாமல் நிறைய செலவுகள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து குறைச்சாவே நமக்கு வந்து வாரம் எப்படி பார்த்தாலும் 2000 ரூபாய் மிச்சமாகும். நம்ம எக்ஸ்ட்ரா செலவுகள் பண்ணும்போது அதுலேருந்து நம்ம காசு 2000 ரூபாய் மிச்சமாகுது. அப்போ நம்ம வாரம் 1000 ரூபாய் கண்டிப்பாக சேமிக்க முடியும். அதே மாதிரி நம்ம வந்து வாங்குற சம்பளம் போக எக்ஸ்ட்ரா நம்ம வர்ற காசை நம்ம வந்து சேமிக்க கற்றுக்கணும். இப்போ நம்ம வாங்குகிற சம்பளம் 20000 ரூபாய் நம்ம வாங்குறோம்னா 5000 ரூபாய் மாதம் நம்ம சேமிக்கிறோம். அது போக எக்ஸ்ட்ரா இன்கம் நம்ம வந்து வர வச்சு அது மூலியமாக நம்ம சேமித்தோம்னா நமக்கு வந்து இன்னும் அதிகமாக நம்மளால் சேமிக்க முடியும். இப்போ 1000 ரூபாய் சேமிக்கிற இடத்துல நம்ம 2000 ரூபாய் நம்ம வந்து வாரம் சேமிக்க முடியும். அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து எந்தெந்த வகையில் நம்ம வந்து கொடுத்து வரலான்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து நான் போடுறேன் யூடியூப்பில். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து கடனை பற்றி நான் நேற்று ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன், ஆனால் அந்தளவுக்கு யாருமே அதை பார்க்கல. ஆனால் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வந்து வாரம் நம்ம வந்து 1000 ரூபாய் சேமிக்க போகிறோம். வாரம் வந்து 1000 ரூபாய் சேமிக்க போகிறோம். மொத்தமாக நான் வந்து 10 வாரங்கள் சொல்லிட்டு பிரித்து எடுத்திருக்கேன். ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 52 வாரங்கள் இருக்குது. இந்த 52 வாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 10 10 பிரிச்சுட்டேன். நம்ம 52 வாரங்களும் ஃபுல்லாக நம்ம வந்து கட்டிட்டு வந்து நமக்கு நிறைய அமௌண்ட் வரும். ஆனால் நான் வந்து ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் வந்தால் போதும், 1000 ரூபாயில் ஆரம்பித்து 2000 ரூபாய் வரைக்கும் வந்தால் போதும், ஒரு 10 வாரங்களை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தனியாக 10 வாரங்களை எடுத்திருக்கேன். இதே மாதிரி 10 10 5 இதாக பிரித்து நான் போட்டிருக்கேன். 10 20 30 40 50 அப்படிங்கிற மாதிரி பிரித்து போட்டிருக்கேன். இந்த 2000 ரூபாய் வரைக்கும் தான் நம்ம சேமிக்க போகிறோம், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராலாம் நம்ம வந்து சேமிக்க போகலை. 1000 ரூபாயில் ஆரம்பித்து 2000 ரூபாய் வரைக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வாரம் வந்து எவ்வளோ சேமிக்கிறேன்னா 1100 ரூபாய் நான் வந்து சேமிக்கிறேன். ரெண்டாவது வாரம் வந்து 1200 அப்படியே எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணேன்னா 100 100 ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக இதெல்லாம் எல்லா நாளையுமே சேமிக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு தான், அதிகமாகலாம் கிடையாது, எல்லா நாளையுமே சேமிக்கக்கூடிய அமௌண்ட்டு தான். ஃபஸ்ட்டு வாரம் 1100 1200 1300 1400 இது மாதிரி ஒரு 10 வாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் வரைக்கும் நான் வந்து சேமித்து வரேன். இந்த 10 வாரத்தில் மட்டும் நமக்கு எவ்வளோ காசு கிடைக்கிது வந்து பார்த்திங்கன்னா 10 வாரங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2.5 மாதம் வருது. 2.5 மாதத்தில் நம்மளால் 15500 ரூபாய் நம்மளால் சேமிக்க முடியுது. எவ்வளோ காசு வந்து பார்த்திங்களா, 15500 ரூபாய் 2.5 மாதத்தில் நம்மளால் சேமிக்க முடியாது.
சேமிக்க முடியுது. நம்ம நினச்சே கூட பார்த்துருக்க மாட்டோம் இவ்வளோ நம்மளால் சேமிக்க முடியணும். ஆனால் நம்ம வந்து சும்மா சாதாரணமாக சேமிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சேமித்து பாருங்கள், இந்த காசுலாம் உங்களால் சேமிக்க முடியவே முடியாது. ஆனால் குறிக்கோளோடு நான் சேமித்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்டியில் வையோ எதுலேயே ஒன்று நம்ம போட்டு போட்டு வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம சேமிக்க முடியும். இந்த மாதிரி வர்ற காசு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம கையில் அப்படியே வச்சுட்டே இருக்க முடியாது. என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு மாதமும் வர்ற காசை அப்படியே நம்ம வந்து பேங்கில் வந்து சேவ் பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து வட்டியும் அது கூட நமக்கு வந்து சேர்த்து கொடுப்பாங்க. வட்டியும் சேர்ந்து வரும்போது நமக்கு வந்து காஸ்ட் இன்னும் வந்து அதிகமாக ஆகும். அதனால் மாதம் மாதம் சேமிக்கிற காசை நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து போட்டு சேமிச்சுட்டு வாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 இயர் நான் சொன்ன பார்த்தீங்களா, 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 52 வாரங்கள். அப்போ 10 வீக்ஸுக்கு நான் வந்து எவ்வளோ காசு சேமிச்சிருக்கேன், 15,500 ரூபாய் நான் வந்து சேமிச்சிருக்கேன். அப்போ 52 வாரத்தில் நம்மளால் எவ்வளோ சேமிக்க முடியும்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நான் வந்து 10 10 பிரித்ததில் 50 வாரத்துக்கு 77,500 ரூபாய் 50 வாரத்துக்கு. இன்னும் 2 வாரம் நான் வந்து சேர்த்து தனியாக எழுதியிருக்கேன். இந்த 2 வாரம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாய் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது. 2,500 ரூபாய் 2,200 ரூபாய் நான் வந்து இந்த மாதிரி போட்டுட்டேன். ஏன்னா மறுபடிக்கு நம்ம வந்து 1,100 1,200 நம்ம போகிறதுக்கு பதிலாக நான் வந்து 2 வாரங்கள் மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். அப்போ 1 வருஷத்துக்கு நான் வந்து சேர்த்த காசு எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா 81,800 ரூபாய் நான் வந்து 1 வருஷத்துக்கு நம்ம வந்து சேமிக்கக்கூடிய அமௌண்ட்டு 1,000 ரூபாய் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி 1 வருஷத்துக்கு 81,800 ரூபாய் நம்ம வந்து சேமிக்கிறோம். இதையே நம்ம வந்து ஒரு 5 வருஷத்துக்கு தொடர்ந்து பண்ணணும்னு வச்சுக்கலேன். 5 வருஷத்துக்கு நம்ம தொடர்ந்து பண்ணும்போது நம்மக்கிட்ட 409,000 ரூபாய் நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ நம்ம வந்து இந்த காசையே வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷமாக நம்ம வந்து சேமிக்கிறோம். 5 வருஷம் நம்ம வந்து சேமிக்கும்போது நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி சேமிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு என்ன கொடுப்பாங்க, வட்டியெல்லாம் கொடுப்பாங்க. வட்டியெல்லாம் கொடுக்கும்போது நமக்கு வந்து 5 வருஷம் கழித்து பார்க்கும்போது 500,000 ரூபாய் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. இந்த 500,000 ரூபாய்க்கு நம்ம வந்து என்ன வேணாலும் வாங்கலாம், ஓகேங்களா. என்ன வேணாலும் நான் சொன்ன பெரிய பெரிய அமௌண்ட்லாம் சொல்லாதீங்க. சிம்பிளாகவே நம்ம வந்து நமக்கு தேவையான பொருளோ நகையோ என்ன வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கடன் ஏதாவது இருந்தால் கூட நம்ம அந்த இந்த இதை வச்சு நம்ம கடனெல்லாம் அடைக்கலாம். அதனால் 5 வருஷத்துக்கு நீங்கள் வந்து பேங்கில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வாங்க. சேவ் பண்ணிட்டு வந்தீங்க பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கழித்து நமக்கு வந்து 500,000 ரூபாய் கிடைக்கிது. எவ்வளோ பெரிய தொகை கிடைக்கிது வந்து பார்த்தீங்களா. கண்டிப்பாக நீங்கள் வந்து 1,000 ரூபாய் தான் வந்து சேமிக்க போகிறோம். நிறைய காசு நம்ம சேமிக்கலை. 1,000 ரூபாய் மாதம் மாதம் நம்ம வாரம் 1,000 ரூபாய் நம்ம சேமிக்க போகிறோம். அந்த 1,000 ரூபாய் கூட 100 ரூபாய் இன்க்ரீஸ் வந்து நம்ம வந்து பண்ணி சேமிக்க போகிறோம். அவ்வளோதான், அவ்வளோ நம்ம சேமிக்கும் போது 5 வருஷத்தில் 500,000 ரூபாய் கிடைக்கிது. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு அமௌண்ட் வந்து உங்கள் கையில் கிடைக்கும். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.